யாருன்னே சொல்லாம வராங்கப்பா சைலண்டா. ஹலோ தம்பி, மிஸ்டர் அருசோவோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அது எங்க வீடுதான் ஆண்டி. அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு. என்ன அங்க கூட்டிட்டு போறியா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாரா? நான் ஒரு துப்பறிவாளர். நிஜமாவா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, உங்க அப்பா பெரிய ஆபத்துல இருக்காரு, என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போ. இப்ப எதுக்கு இந்த பையன் இவ்வளவு பயப்படுறான்? பயப்படவே கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? என்ன மாதிரி தைரியசாலியா இருக்க மாட்டேங்கிறானே. என்ன கத்தாம பாக்குறியா? இது எங்க வீடு. சீக்கிரம் நாம உள்ள போகணும். நான் சீக்கிரமா கதவு தரங்க. நல்ல வேளை நீயே வந்து மாட்டிக்கிட்ட. அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், போயிட்டு இன்னொரு நாள் வரட்டுமா? மாசம் நீ இப்ப போய் தானே சொல்ற? சரி வரட்டுமாப்பா. சரி பாத்து போ, போற வழியில அதே மாதிரி யாராவது பயங்கரமானவங்க வர போறாங்க. நடந்து போவாத, கரடு முரடான பாதையில கரடி வந்து உன்னை முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டே இருந்தா நீ என்ன பண்ணுவே? தம்பி நில்லு. இங்க மிஸ்டர் நொஹாரா வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நானே தான்க்கா. ஏன் கேக்குறீங்க? அதே கண்ணாடி, அதே மாதிரி கேள்வி. நான் ஒரு துப்பறிவாளர். நொஹாரா குடும்பத்துக்கு எதிரா யாரோ ஒருத்தர் சதி செய்ய பாக்குறாங்க, அதை தடுக்கதான் வந்திருக்கேன். என்னால மட்டும்தான் அவங்களை காப்பாத்த முடியும். நான் எல்லா ஏற்பாடோடையும் வந்திருக்கேன். சந்தேகமே இல்ல, இவங்க அவங்களேதான். ஆனா அம்மாவை ஏன் தேடி வந்திருக்காங்க? ஒரு நாள் அம்மா அங்க இருக்கிற கடையில சாம்பிள் பாக்குறான்னு எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கல்ல, அந்த மேனேஜர் கூட கோவப்பட்டாரு. இவங்கள நல்லா கவனிச்சிருங்க. ஓகே சோ. சின்சான் விடு சூட்டு. என்னாச்சு? ஒருவேளை இவன் சொல்றது நிஜமா இருக்குமோ? சரி சின்சான், நீ சொல்றத நான் முழுமையா நம்புறேன். அவங்க வந்துட்டாங்கம்மா. அவங்க ஒரு துப்பறிவாளர்னு சொல்றாங்க, ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? அது வந்து எங்க வீட்டுக்கு. வீட்ல யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் சீக்கிரம் எங்க வீட்டுக்கு வாங்க சார். சரி முதல்ல யாருன்னு பாக்கலாம். என்ன இது, கதவியே திறக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை பாக்கணுங்கிறதுக்காக தான்க்கா வந்தேன். என்ன திடீர்னு வந்திருக்க? இதுக்கு முன்னாடி ஒரு போன் கூட பண்ணலையே. அம்மா உன்ன பத்தி எவ்வளவு கவலைப்படுறாங்க தெரியுமா? நான் வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான் போன் பண்ண முடியல. யாருமா இவங்க? அதுக்காக ஒரு போன் கூடவா பண்ணாம இருப்ப? நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். உங்களுக்கு எப்படி? நான் நல்லா இருக்கேன். உன்ன பாத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஆமா ஆமா, ரொம்ப வருஷம் ஆச்சு. மன்னிச்சிருங்க சார், இனிமே தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க.
கேக்கவே ரொம்ப வேடிக்கையா இருக்கே. இத பார்த்தா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? மன்னிச்சிடுங்க, சின்ன பசங்களை பார்த்தா விளையாடி பாக்குறது எங்க குணம். நீ நம்ம ஷின்சான கடைசியா கை குழந்தையா இருக்கும் போது பார்த்தது இல்லையா? ஆமா, இப்ப அடையாளமே தெரியல. பெரிய பையனா வளர்ந்துட்டால. நீங்க எங்க அம்மாவுடைய தங்கச்சினா அப்ப எனக்கு பாட்டி முறை தானே வேணும்? இல்ல இல்ல, தப்பு. இவ உனக்கு ஆண்டி வேணும். அப்படியே நீ உன்னோட பழைய வேலையை விட்டுட்டு ஒரு போட்டோகிராஃபருக்கு அசிஸ்டண்டா சேர்ந்துட்டியாமே. ஆமா, உண்மைதான். அவர் சிறந்த போட்டோகிராஃபர். அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். சரி சரி, சாப்பிடு. ரொம்ப நாளா ஒரு வேலையை பார்த்துட்டு புது வேலைக்கு மாறுறது கஷ்டமா இருக்குமே. ஆமா, கஷ்டம்தான். நீங்க எங்க அம்மா விட ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க. உங்களை ஆன்ட்டின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. என் அக்கா மாதிரி இருக்கீங்க. ஷின்சான், நீ என்ன ரொம்பதான் புகழ்ற. அப்போ நான் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றியா? நீ பாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை தானே முசாய்? கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் நான் சமாளிச்சுடுவேன். அந்த வேலை ஜாலியா இருக்கு. ஆனா சம்பளம் தான் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அப்படியா? இந்த வேலையில உனக்கு அனுபவம் அதிகமானதும் சம்பளமும் ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா? ஆமா. எனக்கு கூட போட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆன்டி. நான் நிறைய தடவை என்னையே போட்டோ எடுத்திருக்கேன். அதுல கம்பீரமா இருப்பேன். அப்படியே ஷின்சான், பேசாம சாப்பிடுறியா? அப்ப நீங்க என் எல்லைக்குள்ள வராதீங்க. நானும் உங்க எல்லைக்குள்ள வரமாட்டேன். தொல்லை தாங்கலையே. காலத்துல நானும் ஆன்டி மாதிரியே பெரிய போட்டோகிராஃபரா வருவேன் பாருங்க. அதுக்கப்புறம் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு. சாதாரண பொண்ணா இருந்த சிண்ட்ரெல்லா எதிர்பாராத விதமா ரொம்ப பிரகாசம் ஆயிட்டா. என்ன? இல்ல, ஏதோ உங்களை பாக்கணும் போல தோணுச்சு, அதான் இங்க வந்துட்டேன். அப்படியா? கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு கிளம்புறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல முசாய். இந்தா இத வச்சுக்கோ, இது உனக்கு தான். அக்கா, இது நான் ரகசியமா சேமிச்சு வச்சது. இப்ப உனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்குல்ல? கண்டிப்பா, சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டீங்க, நன்றி. இங்க பாரு முசாய், நீ நிறைய சம்பாதிக்கும் போது இத திருப்பி தந்தா போதும். என்ன? ஓகே, இனிமே சாதி.